வெளியே ஒன்றும் போகலையே. அவர் நான் ஒதுங்கி இருக்கேன்னு சொல்லிக்காரு. இன்றைக்கு வரைக்கும் அவர் துணை பொதுச்சார் தான். நான் அதை நான் ராஜினாமா பண்ணலைன்னு சொல்லிட்டார். அவர் ஒதுங்கவே இல்லை. அமைச்சர்களுடைய எல்லாம் அவர் இருக்கார். அவர் ஒன்றும் ஒதுங்கலையே. அந்த இணைப்புக்கு நீங்களாக பேசி முடிவு பண்ணால் நீங்கள் பண்ணுங்கள். நான் சற்று ஒதுங்கி இருக்கேன்னு சொல்லியிருக்காரு. தவிர துணை பொதுச்சார் அவரை தான் தொடர்ந்துட்டுருக்காரு. அவர் தான் இப்பவும் இருக்கார். அதில் எந்த மாற்றமும் இல்லை. தொடர்ந்து தான் எடுத்துட்டு தான் இருக்காரு. அவர் இருப்பார். அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவர் வந்து நான் ஒதுங்கி இருக்கேன், நீங்கள் பேசி முடிங்கன்னு இருக்காரு. அவருக்கு இவ்வளோ பிரச்சனை இருக்கிறனால நான் நீங்கள் பேசி முடிங்கன்னு சொல்லியிருக்காரு. தற்போதைய சூழலில் முழு பெரும்பான்மையுடன் அதிமுக அரசு ஆட்சியில் இருப்பதாகவும் கடம்பூர் ராஜு கூறியுள்ளார். யாரிடமும் சென்று ஆதரவு கேட்க வேண்டிய நிலை தங்களுக்கு இல்லை என்றும் அவர் தெரிவித்துள்ளார். வந்து எனக்கு பிறகு ஆட்சி இருக்குன்னாங்க. அம்மா சொன்ன மாதிரி எனக்கு அம்மாவுக்கு பிறகு அம்மாவோட ஆட்சி தான், அண்ணாதிமுக ஆட்சி தான் நடந்துட்டுருக்கு. அது ஒன்றும் மைனாரிட்டி ஆட்சியில் மெஜாரிட்டி ஆட்சி 122 சட்டமன்ற ஆதரவோட முழு மெஜாரிட்டி ஆட்சி நடந்துகிட்ருக்கு. அந்த ஆட்சியை பற்றி ஒன்றும் பிரச்சனையே இல்லை. அண்ணாதிமுக ஆட்சி தான் அந்த ஆட்சிக்கு இப்போ ஆட்சிக்காக யாரையும் பேசி மெஜாரிட்டி கொண்டு வர வேண்டிய நிலைமையில் இன்றைக்கி இல்லை. ஆட்சி அது ஓகே முடிஞ்சிச்சு.